அப்படின்றது வந்து சரத்தில் வந்துட்டு அமைதா, ஸ்திரத்தில் அமைதா, உபயத்தில் அமைதா அப்படின்றது முக்கியம். அதே மாதிரி எந்த கிரகத்தினுடைய அமைப்பில் வந்துட்டு அமைதுன்றது ஒரு கணக்கு இருக்குது. இப்போ வந்துட்டு என்னக்கா வந்து இது வந்து சரம்னு சொல்லிட்டேன், இது வந்து செவ்வாய், இது வந்து ஸ்திரம்னு சொல்லிட்டேன், இது வந்து சுக்கிரன், இது வந்து உபயம்னு சொல்லிட்டேன், இது வந்து புதன், இது வந்து சரம், இது வந்து சந்திரன், இது வந்துட்டு என்னக்கா ஸ்திரம், இது வந்து பார்த்திங்கன்னா சூரியன், அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னாக்கா உபயம், இது வந்து பார்த்திங்கன்னா புதன், இது வந்து சரம், இது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்திரம், இது வந்து பார்த்திங்கன்னா வந்து செவ்வாய், அடுத்தது வந்துட்டு என்னாக்கா உபயம் குரு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னாக்கா வந்து சரம் சனி, ஸ்திரம் சனி, உபயம் குரு. இப்போ வந்துட்டுனாக்கா இதில் உங்களுக்கு வந்து சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய கல்யாண நாள் அப்படின்றது வந்து எந்த நாளில் அமையுது அப்படின்றது கணக்கு இருக்குது. இப்போ தெலுங்குக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இப்போது பஞ்சாங்கமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்துட்டுன்னா மாறும். இப்போ நமக்கு இங்கே நல்ல நாளாக இருக்குன்னா ஆந்திராவில் பார்த்திங்கன்னா வந்து அஷ்டமியாக இருக்கும். இப்போ வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னா இங்கே வேறு மாதிரி மாறும். அப்போது ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டுனாக்கா வந்து இப்போ திருப்பதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சென்னையில் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா திருப்பதியினுடைய பஞ்சாங்கத்தை வச்சு நீங்கள் பொருத்தம் பார்க்கணுமா, இல்லை சென்னையினுடைய தமிழ்நாட்டினுடைய வச்சு பொருத்தம் பார்க்கணுமானா, எங்கே நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்களோ, எங்கே நீங்கள் வாழ போகிறீங்களோ அந்த இடத்துல தான் வந்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக பொருத்தம் பார்க்கணும். இது வந்து பஞ்சாங்கத்தினுடைய வந்துட்டு வேவரேஷன் கணக்கு இருக்குது. அப்போது வந்து நான் திருப்பதியில் தான் பிறந்தேன், என் பொண்டாட்டி திருப்பதி தான் ஊர், ஆனால் நாங்கள் வந்து சென்னையில் போய் கல்யாணம் பண்ணோன்னு சொல்லிட்டு திருப்பதியினுடைய நேரம் நாலு நட்சத்திரத்தை வச்சு கல்யாணம் பண்ணிங்கன்னா அது வந்து தவறாகும். இதை வந்துட்டு என்னக்கா புரிஞ்சுக்கணும் ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு என்னக்கா ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து செவ்வாய், இது வந்து வெள்ளிக்கிழமை, இது புதன்கிழமை, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து திங்கக்கிழமை, அடுத்தது வந்து என்னன்னாக்கா இது வந்து ஞாயிற்றுக்கிழமை, இது வந்து புதன், இது வந்து வெள்ளி, இது வந்து இது. இப்போது ஆந்திரா சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் சனிக்கிழமையில் கூட வந்து கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரவு அப்படின்றத கூட கல்யாணம் பண்ணுறாங்க, பகல் அப்படின்றது வந்து நார்மல் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்காரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய யாருமே வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது கிடையாது. ஆனால் இதில் வந்து மற்ற கிழமைகள், அப்போது நீங்கள் என்ன கிழமையில் வந்து கல்யாணம் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணுறீங்களோ ஒவ்வொருத்தரும் அந்த கிழமை அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணுறீங்களோ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த நட்சத்திரத்தில், அதாவது என்னைக்கு கல்யாணம் பண்ணீங்களோ அந்த நட்சத்திரத்தில் மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் தேங்காய் பழம் பூ வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான நாதன் யார் அப்படின்றத வந்து பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஹஸ்தா நட்சத்திரம் அப்படின்னா ஹஸ்தம், திருவோணம், அதுக்கப்புறம் வந்து ரோகிணி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன். அப்போ சந்திரனுக்கு மாதம் மாதம் அர்ச்சனை பண்ணிங்கன்னா கணவன் மனைவியினுடைய உறவு அப்படின்றத வந்து பலப்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் அப்படின்னா செவ்வாயினுடையது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சுக்கரனுடையது அப்படின்னு பார்க்கும்போது பரணி பூரம் பூராடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்தில் ஒருவங்களுக்கு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுறது அப்படின்றது நல்லது. இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுறதோடு சரி, அதுக்கப்புறமா அதுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது வேலையே கிடையாது அப்படின்றது இருக்கக்கூடாது. ஒரு ஒரு மாதமும் அந்த நீங்கள் வந்து திருமணம் பண்ண நட்சத்திரத்துக்கு, நட்சத்திரத்தினுடைய நாதனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்றது கண்டிப்பாக மாறும். அதுன்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இது ஒன்று. திருமண பொருத்தம் அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னும் போது ஆமாம் பார்த்தோம். இப்போ வந்து திருமண பொருத்தம் அப்படின்றது நம்ம பார்க்கும்போது
ஒரு வேலை அப்படின்றத வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இப்போ வந்துட்டுனாக்கா வந்து இந்த கல்யாணம் பண்ணாக்கா எப்படி எப்படி எப்படிப்பட்ட வந்துட்டுனாக்கா வந்து ஒரு வாழ்க்கை துணை வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு வேலை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதாவது பையன் நம்ம கல்யாணம் பண்ணுறவங்க எப்படி வந்து வேலையில் இருப்பாங்க அப்படின்றத வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு, இப்போ வந்து ஒரு பையனுடைய இது இது வந்துட்டு ஆண்னு வச்சுக்கோங்க, இது வந்துட்டுனாக்கா ஒரு பெண் அப்படின்றத வச்சுக்கோங்க, இது வந்து லக்னம் இதுவும் லக்னம் ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு பெண்ணினுடைய ஒரு பையனுடைய ஒய்ஃபு அப்படின்றவங்க வந்து என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்றத ஏழாம் இடத்துல இருந்து இந்த இடம் வந்து பார்க்கணும் ஓகேங்களா. ஏழாம் இடத்துலேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்போ வந்துட்டுன்னா இந்த சந்திரன் அப்படின்றவன் இந்த 12 கட்டத்தில் எந்த எங்கே உட்கார்ந்துருக்கிறான், என்ன கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறான், அதே மாதிரி வந்து அது சுப கிரகத்தோடு சேர்ந்துருக்கா, பாப கிரகத்தோடு சேர்ந்துருக்கா, எந்த நட்சத்திரத்தில் சேர்ந்துருக்குது, சுப நட்சத்திரமா பாப நட்சத்திரமா அப்படின்றத வந்து பார்க்கணும் 1. இதே வந்து என்னாக்கா ஒரு பொண்ணுக்கு பார்க்குறோம், இதுலேருந்து 7 ஓகேங்களா, இதுலேருந்து 7, இதுக்கு வந்துட்டுனாக்கா 10, இந்த இடத்த வந்து பார்க்கணும். இப்போ வந்துட்டுனா இதனுடைய செவ்வாய் அப்படின்றத வந்து எங்கே உட்காந்துருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ பாருங்கள் வந்துட்டு 7, 10 அதே மாதிரி 7, 10 அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டுனா வேலை ஸ்தானம் அப்படின்றது அந்த சூரியன் கூட உக்காந்தா எப்படிப்பட்ட வேலை, சந்திரன் கூட உக்காந்தா எப்படிப்பட்ட வேலை, செவ்வாய் கூட உக்காந்தா எப்படிப்பட்ட வேலை, புதன் கூட உக்காந்தா எப்படிப்பட்ட, இந்த மாதிரி வந்து கிரகங்களுடைய காரகத்துவம் அப்படின்றது ஜோதிடர்களுக்கு தெரியும். அப்போ வந்துட்டுனாக்கா வந்து இந்த சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டுனா வேலையினுடைய காரகத்துவம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு வேலையில் தான் அவங்க புருஷன் இருப்பாங்க, இவங்க ஒய்ஃப் இருப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேலை எப்படி தெரிஞ்சு அப்படின்றது வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு மனைவி ஒரு கணவன் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய தன்மை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து 27 நட்சத்திரத்தில் வந்து நட்சத்திரத்துக்குன்னு ஒரு குணம் இருக்குது, கிரகத்திற்குன்னு ஒரு கிரகம் ஒரு குணம் இருக்குது, லக்னத்துக்கு பாவத்துக்குன்னு ஒரு குணம் இருக்குது, அந்த லக்னம் அப்படின்றது லக்னம் நின்ற நட்சத்திரத்துக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அப்போ வந்துட்டு நாம் இந்த திருமண பொருத்தத்தில் நாம் கவனிக்க வேண்டியது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது கிருத்திகை, உத்திராடம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய அமைப்பு கொண்டது அப்படின்றத வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா. இதெல்லாம் வந்துட்டு சூரியனுடையது. அடுத்தது வந்துட்டு சந்திரன், ரோகிணி, அஸ்தம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுடையது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய் டைமஸ்கான பதிவுகள்லாம் ஐயா போட்டுட்டாரு. வீடியோ ஃப்ரண்ட்ல போய் பாருங்க, நிறைய பேர் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் வீடியோ இல்லை, ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நீங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்களா, சூப்பரான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து செவ்வாயினுடையது. ரேவதி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதன். அடுத்தது வந்து குரு,
எதாவது நோட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 27 நட்சத்திரங்களுடைய அதிபதியும் 27 நட்சத்திரத்துக்குண்டான அமைப்புகளும் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு 7 இடத்த அதிபதி அப்படின்றவ வந்து உட்காரான் அப்படின்னாக்கா இந்த கிருத்திகையில் இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சூரியனுக்கு 3 நட்சத்திரங்கள் அப்படின்றது வந்து உரிமை, அதாவது வந்து அனுஜன்மம், திருஜன்மம், புனர்ஜென்மம் அப்படின்றது இருக்குது. இந்த சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து கிருத்திகைக்கு தனி குணமும் உத்தரத்துக்கு தனி குணமும் உத்திராடத்துக்கு தனி குணமும் உண்டு. அதே மாதிரி ரோகிணிக்கு தனி குணமும் அஸ்தத்துக்கு தனி குணமும் திருவோணத்துக்கு தனி குணமும் உண்டு. அடுத்தது மிருகசீரிஷத்துக்கு தனி குணமும் சித்திரைக்கு தனி குணமும் அவிட்டத்துக்கு தனி குணமும் உண்டு. ஆயுளத்துக்கு தனி குணமும் கேட்டைக்கு தனி குணமும் ரேவதிக்கு தனி குணமும் உண்டு. புனர்போசத்துக்கும் விசாக்குக்கும் புரட்டாதிக்கும் தனி குணம் உண்டு. பரணிக்கும் பூரத்துக்கும் பூராடத்துக்கும் தனி குணம் உண்டு. பூசம் அனுஷம் உத்திரட்டாதிக்கு இதுக்கும் 3 தனி குணம் உண்டு. ராகு அப்படின்றது திருவாதிரை சுவாதி சதயம் இதுக்கும் தனி குணம் உண்டு. அஸ்வினி மகம் மூலம் இதுக்கெல்லாம் வந்து தனி குணம் உண்டு. இதில் வந்து என்னென்னா நமக்கு வந்து ஆணுடைய 7 இடத்ததிபதியும் பெண்ணனுடைய 7 இடத்ததிபதியும் அவங்க வந்து இந்த 27 நட்சத்திரங்களில் எங்கே போய் உட்காந்துருக்காங்களோ அதனுடைய குணாதிசயங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரம் 12 ராசியில் உட்கார வச்சாச்சு. ஆனால் இந்த சூரியனுக்குடைய 3 நட்சத்திரங்கள் அது எல்லாமே ஒரே கேரக்டராக இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. எப்படி நம்ம வீட்டில் வந்து 3 அண்ணன் தம்பி இருப்போம்னா 3 ரகமாக இருக்குமோ அதே மாதிரி தான் வந்துட்டு 3 ரகம் 3 ஓகேங்களா. அப்போது லக்னத்திற்கு வந்துட்டாக்கா சந்திரன் எதுனா ரோகிணி அஸ்தம் திருவோணம்னா 3 ரகம் ஓகேங்களா. இதுக்கு ஒரு தனி குணம், இதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு, இதுக்கு ஒரு தனி எண்ணங்கள், இதுக்கு தனி புத்தி, எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அப்போது இதில் வந்துட்டுனாக்கா எந்த நட்சத்திரத்தில் வந்துட்டுனாக்கா வந்து ஒரு கிரகம் 7 இடத்துல உட்காந்துக்கிறானோ அதனுடைய குணாதிசயங்கள் அப்படின்றது இருக்கும். இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கே நாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200-250 பாயிண்ட் வந்து எழுதலாம். அந்த அளவுக்கு வந்து என்ன விஷயம் இருக்குது, ஒரு கிரகத்திற்கு நம்ம ஒரு 300-400 பாயிண்ட் எழுதலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு இருக்குது. இப்போ அதெல்லாம் போட்டோம்னா இன்றைக்கி நான் 1 வாரம் கைட்டாக ஆகிடும். அதனால் வந்து இப்போ நாம் வந்து பாயிண்ட் நிறையா இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஓகே, இப்போ இந்த கிரகங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே ஹானஸ்ட். அதாவது வந்து ஹானஸ்ட்னா என்ன, சொன்னால் கேட்கணும், சொன்னதை கேட்கணும், சொன்னபடியே கேட்கணும், சொன்னால் தான் செய்யணும், சொன்ன பிறகு தான் செய்யணும், இது ஹானஸ்ட். செவ்வாய் சந்திரன் அப்படின்றது வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது, குணத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது, அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சமயத்துக்கு தகுந்த மாதிரி தன்னோட குணத்தை மாற்றிக்கணும். ஸ்டிப்பாக நிற்காது, சரி பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் விடு அப்படின்ட்டு உடனே வந்து மாறக்கூடியது. செவ்வாய் அப்படி கிடையாது. ஒரு போலீஸ்காரருக்கு சமம், ஒரு மிலிட்ரிக்காருக்கு சமம், ஒரு செக்யூரிட்டிக்கு சமம், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டுனாக்கா ஒரு ஒரு என்ன சொல்கிறது பயங்கரமாக வந்துட்டுன்னா ஹார்ஷாக பேசக்கூடியதுக்கு ஒரு சமம். அப்போ வந்துட்டு என்னாக்கா இந்த நட்சத்திரங்களில்
நம்ம கொந்தனாக்கா வந்து ஒரு ஏழாம் இடத்துல உட்காந்தான்னா அவனோட குணம் அப்படி தான் இருக்கும். அதேமாதிரி வந்து புதன் ஆயில் நட்சத்திரம் தந்திரம், ஆயில்யம் கேட்ட ரேவதி எல்லாம் தந்திரம், தந்திரம் உள்ளதாகவே அமைப்போம். அதேமாதிரி குரு அப்படின்றது நிதானமாக இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் சைலன்ஸ் கில்லர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி நட்சத்திரங்களில் வந்து ஏழாம் இடத்துல உட்கார்ந்தவங்க தான் நிறைய பேர் வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டு உட்காடுறாங்க. ஏன் அப்படின்னா பொண்டாட்டி தகுந்த மாதிரி புருஷனும் இருக்கிறது இல்லை, புருஷனுக்கு தகுந்த மாதிரி பொண்டாட்டியும் இருக்கிறது இல்லை. இவங்க தான் நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க. சுக்கரனுடைய பரணி பரணும் இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா மூணு ரகம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதை விட இது, இதை விட இது, ஒரு நட்சத்திரத்தை ஒரு நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் பரணியை அடுப்புன்னா இது வந்து பார்த்திங்கன்னா குமுட்டி அடுப்பு மாதிரி, இது வந்து போராடம் அப்படின்றது மலை நெருப்பு மாதிரி, ஓகேங்களா? அப்போ மூணு மூணு ரகமாகவே குணங்கள் இருக்கும். அடுத்தது வந்து சனி பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாய நட்சத்திரம். பூசத்துக்குன்னு வந்துட்டுனாக்கா ஒரு தனி குணம் இருக்குது, செல்ஃபிஷ். அனுஷ நட்சத்திரத்துக்குன்னு ஒரு இது இருக்குது. அனுஷ நட்சத்திரத்தில் வந்து ஏழாம் இடத்துக்குரிய உட்காந்தான்னா கல்யாணம் நடந்தால் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, யாருக்கும் அறிஞ்சவங்களுக்கு பிரிஞ்சவங்களுக்கு யாருக்குமே வந்து அனுஷ நட்சத்திரத்தில் ஏழாம் இடத்தக்கூடியன்னு உட்காரவே கூடாது. உட்காந்துட்டேன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு தடங்கள், கல்யாணம் பண்ணாலும் தடங்கள், காலத்துக்கும் தடங்கள், மண்ட வேதனையாகவே போகும். அதேமாதிரி வந்து திருவாதிரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து ஏழாம் இடத்துல உட்காந்தான்னா தோஷம் அப்படின்றது வந்து பசுமாட்டினுடைய தோஷம் இருக்கும். அவங்க வீட்டில் வந்து ஏதாவது பசுமாடு வந்து இறந்துருக்கும், அதனால் பசுமாட்டுக்கு வந்து தானம் பண்ணுறது நல்லது. அடுத்தது ராகு திருவாதிரை, இது மூணுலையுமே வந்துட்டு உக்காந்தாச்சு அப்படின்னா மூணுமே வாழ்க்கை துணை அப்படின்றது பயங்கர கிரிமினலாக இருக்கும், ஓகேங்களா? அது கூட குடும்பம் நடத்துறதுக்குள்ளே நமக்கு போது போதும் போதும்னு ஆயிரும். அப்போ வந்து என்னாக்கா இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ப முடியாத ஒரு கேரக்டராக இருக்கும். இது என்ன என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு வந்து யோசிக்கவே முடியாது, அது மாதிரி இருக்கும். இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் ஏழாம் இடத்துல உட்காந்துக்கிறானோ கண்டிப்பாக டிவைஸில் முடியும். அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வந்து சன்னியாசியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு, அப்படியே வந்துட்டு கல்யாணம் நடந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரிவனை இல்லாத வந்து புரிதல் இல்லாத ஒரு ரன்னிங் ஆகும். ஆக முதல்ல இத்தனை நட்சத்திரத்தில் வந்து உட்காரக்கூடாத நட்சத்திரங்கள் அப்படின்றது வந்து இது மூணு, இது மூணு, இதுதான். இது இதில் உட்காரக்கூடாது, உட்காந்ததுன்னா பிரச்சனை. அதாவது வந்து ஏழுக்குரியவன் அஸ்வினியில் உட்காந்தான்னா குடும்பம் செய்வினால பிரியும், மகத்தில் உக்காந்தான்னா பித்ரு தோஷத்தினால பிரியும், அதாவது வந்து ஆணுக்கு பெண்ணு யாருக்காக இருந்தாலும் பித்ரு தோஷத்தினால பிரியும், மூலத்தில் உக்காந்தான்னா குலதெய்வ தோஷத்தினால பிரியும், ஓகேங்களா? இதை நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஏழாம் இடத்துக்குரியவன் அப்படின்னு உக்காந்தான்னா ஒரு ஒரு தோஷத்தினால பிரியும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பதவிகள்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்து நம்ம தொடர்ந்து நம்ம எடுக்கலாம். ஓகே ஐயா, இப்போ வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 1300 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாருமே உங்களோட கேள்விகளை நீங்கள் இப்போ கேட்கலாம். ஏன்னா இந்த என்னக்கா வந்து ஒரு திருமண வாழ்க்கையில் வந்து நிலையற்ற பிரச்சனை நிரந்தர பிரச்சனை அப்படின்றத வந்துட்டு ஒன்று இருக்குது, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு என்னாக்கா உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு மேஷ லக்னம், இப்போ வந்து ராகு அப்படின்றது வந்து இந்த இடத்துல இருந்ததுன்னா இந்த இடத்துல இருந்ததுன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது அப்படின் போதும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னும் போதும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு, அதாவது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோபம் வந்தால் தாலியை கட்டி தூக்கி போட்டுருவாங்க, சில பேர் தாலியை கட்டி வந்து ஆணியில் மாட்டிடுவாங்க, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும். அப்போ வந்துட்டு என்னாக்கா ஒரு தாலிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதும் முக்கியத்துவம் கொடுக்காதும் இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல ராகு, ஏழாம் இடத்துல ராகு, எட்டாம் இடத்துல ராகு அப்படின்றது வந்து தாலியை வந்து கழட்டி வச்சாலும் தாலி வந்துட்டு இது பண்ணாலும் இந்த ராகு அப்படின்றது வாழ்க்கையை முடிக்கும், இந்த ராகு அப்படின்றது வாழ்க்கையை முடிக்கும், இந்த ராகு அப்படின்றது வாழ்க்கையை முடிக்கும். இது வந்துட்டுனாக்கா நம்ம வந்து இது மாதிரி உட்கார்ந்த உடனே முடிக்குமான்னு கிடையாது, அது எந்த நட்சத்திரத்தில் உட்காருதுன்னு அதையும் பாருங்கள். அது பார்த்திங்க அப்படின்னா அது வாழ்க்கையை முறிக்குமா இல்லை வாழ்க்கையை வந்துட்டுனாக்கா முடிக்காமல் வந்து காலத்துக்கும் நம்மளுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்றத பார்க்குறது ஒரு ரகம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டுனாக்கா வந்து கேது அப்படின்றது உக்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல கேது அப்படின்னு உக்காந்துருச்சுன்னா
கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து கல்யாணம் டைவேஸ்டில் முடிகிறதுக்கும் கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து முடிகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து டைவேஷுக்கு வந்துட்டு முதல் அமைப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதாவது பிரச்சனைகள் திருமண காலத்தில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்